தமிழமக்களுக்கு மக்களுக்கு அன்பான வணக்கம் இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது ஒரு எட்சணி தான் அதாவது அந்த தாயோட மந்திரத்தை நம்ம உச்சரித்தால் முகவசியும் போகிற இடமெல்லாம் சிறப்பு புண்ணு பொருளும் வீட்டில் நிறையா சேரும் ஏன்னா திருப்பதி நீங்கள் பார்த்துருப்பீங்க இருக்கிறதுலே வந்து திருப்பதியில் தான் காசு கொட்டும்பாங்க ஏன்னால் அதில் சங்கதாரணி எட்சணியும் ஒன்று இப்போ நம்ம வந்து அவங்க மந்திரம் மட்டும்தான் அதை மட்டும் நம்ம பார்ப்போம் பாக்கி இதில் நான் சில விவரங்கள் வணக்கம் வாங்க வீடியோ கொடுப்போம் சங்கதாரணி எட்சணியை வணங்கினா இதில் நான் ஒரே ஒரு தான் கொடுத்துருக்கேன் அவங்க எந்திரமெல்லாம் தேவை கிடையாது எந்திர உபாசனை வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் வேணா கேட்டுங்க கேட்டுங்க நான் அதை தானே தரேன் இல்லைனா அதுக்குன்னு ஒரு வீடியோ நான் போடுறேன் ஏன்னா ரெண்டு மூணு நாள் வீடியோ போட முடில ம மழையின் காரணமாக வெளியில் போக மாதிரி ஆகிடுச்சு இந்த எட்சணியை தாயை நீங்கள் வந்து மந்திரம் மட்டும் சொன்னால் போதும் அம்மாவுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு செம்பு எந்திர ஒன்று வாங்கிங்க அதில் வந்து இந்த நான் கொடுத்துருக்க மந்திரத்தை எழுதிங்க சங்கதாரணி எட்சணி அப்படின்னு மேலே எழுதிங்க கீழே அந்த மந்திரத்தை எழுதிங்க இது வந்து இருபத்தோரு நாள் நீங்கள் இது பண்ணிங்கனாலே போதும் அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா அந்த மோ இந்த மந்திரம் வந்து உங்களுக்கு சித்தியாயிடும் இது வந்து என்ன பண்ணுன்னா அம்மாவுக்கு இந்த காலையிலே எந்திரிச்சிடணும் இந்த அம்மா வணங்குறவங்களுக்கு மெயின் வந்து இந்த தண்ணி பழக்கம் சிகரெட்டு பழக்கம் இதெல்லாம் இருக்கக்கூடாது உடம்பு வாசமாக இருக்கணும் கம கம்னு வாசமாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க இருபத்தோரு நாள் கரெக்டாக இருந்தால் போதும் அதை மட்டும் பார்த்துங்க இந்த அம்மாவுக்கு பால் பாயாசம் இனிப்பு வகைகள் நிறையா பிடிக்கும் அதேமாதிரி அதிரசம் அந்த மாதிரி ஐட்டங்களும் ரொம்ப பிடிக்கும் அம்மாவுக்கு இப்போ நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அம்மாவுக்கு மல்லிகைப்பூ ஏன்னா இவங்களும் மோகினி ஒன்று அந்த மாதிரி இதில் தான் மல்லிகைப்பூ அதேமாரி மல்லி வேர் இது அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் மல்லிகைப்பூவோட வேர் அதை என்ன பண்ணுறீங்க ஒரு தாயத்தூன் வாங்கி முதல்ல சாபம் போக்கி எடுத்துங்க அந்த வேரை வந்து நீங்கள் சாபம் போக்கி எடுத்துக்கிட்டு அந்த சங்கதாரணி சா சாபனை மந்திரம் நான் நிறைய வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதாவது கீ முறையாத மஞ்சளில் காப்பு கட்டி அதாவது மல்லிகைப்பூ வேறு முறையாத மஞ்சளில் காப்பு கட்டி அந்த இதெல்லாம் இடத்த சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் தண்ணி தெளித்து ஆணை முகத்தவணி அறுதனும் மரவன் பதினெட்டு சித்தர்களை சாப்பிட் சினசி அகத்தீனம் சாப்பிட்ற சின்னசி சிவன் இருக்க சக்தி நிற்க சிவனும் சக்தி முத்தன் இருக்க நமச்சிவாய சிவா இதுதான் சாபனை வருத்தன மந்திரம் இந்த இதை நீங்கள் வந்து கட்டிட்டு ஓமூலி மூலி ஜீவமூழி ஒன்னு உயிர் ஒன்றுடன் இருக்க சிவா இதுதான் அதனுடையது ஆணி வேறு அறாமல் எடுத்துங்க அதாவது ஒன்றும் இல்லை ஒன்று வடக்க போகிற வேற எடுங்க இல்லைன்னா கிழக்கப்புற வேறு எடுங்க ஏன்னா செடி பெருசாக இருந்ததுன்னா வடக்க போற வேறு இல்லை கிழக்கப்புற வேறு அதாவது ஒரு தாயத்தில் வைக்கிற அளவுக்கு அந்த இருந்தால் போதும் வேற எதுவும் தேவையில்ல இல்லை அந்த வேற சாபம் போக்கி எடுத்துட்டிங்க எடுத்து உனக்கு பூஜை அரிய சுத்தம் பண்ணிக்கிறோங்க பூஜை அரியலை கொண்டாந்து அதை வச்சுருங்க பூஜை அரியலை வச்சுட்டு அந்த முதல் நாள் படையில் அந்த பால் பாயசம் ரெகுலராக வச்சுங்க ஒரு பால் பாயசம் அந்த இதெல்லாம் வச்சு இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இந்த மந்திரத்தை வந்து ஒரு சிகப்பு துணி ஒன்று மேலே நீங்கள் உட்காந்து அந்த வேரை பார்த்து அந்த வேரையும் அந்த இதையும் பார்த்து கல்புரம் எரிய எரிய நூற்றி எட்டு வாட்டி இதை நீங்கள் சொல்லிட்டு வாங்க இருபத்தி ஒரு நாள் இந்த மந்திரமும் சித்தியாகிடும் உங்களுக்கு பொண்ணும் பொருளும் அதுக்கப்புறம் நிறையா வரும் ஏன்னா இந்த அம்மா வந்து அவ்வளோ ஒரு இது பொன்னையும் பொருளையும் அள்ளித்தரவங்க அதாவது ஜனதா எச்சனைக்கு ஈக்குவல் இவங்க இறக்க குணம் உள்ளவங்க இது வடநாட்டில் வந்து இவங்க வந்து வடநாட்டில் வந்து நல்லா இது இது பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னால் இதை சங்காதாரணி எச்சனை தான் நம்ம வடநாட்டில் ரொம்ப பேர் கும்பிட்டுருக்கிறது இது பொண்ணு பொருளை அள்ளி கொடுப்பாங்க இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தொரு நாள் இருந்தால் போதும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இருபத்தோரு நாள் நீங்கள் ஜபிச்சிங்கன்னா போதும் ஒரு நாளைக்கு நூற்றெட்டு எட்டு வாட்டி அப்படின்னும்போது சின்ன மந்திரம்தான் இது யார் வேணாலும் சொல்லலாம் அந்த வேற ஒரு இதில் வச்சுருங்க உங்கள் உங்கள் பார்வையில் ஒரு படுற மாதிரி ஒரு வாழை இலையில் வச்சுருங்க அதில் மஞ்சள் குங்குமம் புணுகு அஞ்சனக்கல் கோரோசனை இதெல்லாம் தடவே வைங்க ஒரு வெள்ளி தாய்த்து வாங்கிங்க இருபத்தோரு நாள் நீங்கள் ஜபிக்கும் போதே உங்களுக்கு பத்து நாள்லேயே ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும் முகமெல்லாம் நல்ல ஒரு பொழிவு கிடைக்கும் போகிற இடங்கள்லாம் ஒரு சிறப்பாக இருக்கும் அதேமாரி ஆனந்தாக்கா பெண்கள் சாவகாசம் அதிகமாக வரும் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் சாவகாசம் அதிகமாக வரும் அதான் நல்ல எண்ணங்கள்லேயும் வரலாம் ஏன்னால் நீங்கள் ஒன்றே தப்பாக போனால் நல்ல எண்ணங்கள்லேயும் ஒரு ஒரு இதில் ஒரு ஸ்தாபனத்தில் வேலை பார்க்குறோம் ஒரு ஆபீஸில் வேலை பார்க்குறோன்னா உங்களுக்குன்னு ஒரு மரியாதை தனியும் மரியாதை கிடைக்கும் ஏன்னா சங்கதாரணியினை ரொம்ப மரியாதையானவங்க ஒரு இருபத்தோரு நாள் மட்டும் இந்த தீய பழக்கங்களை இல்லாமல் பார்த்துங்க ஏன்னா அம்மாவுக்கு இதெல்லாம் பிடிக்காது இந்த வாசனையாக இருக்கணும் உடம்பு நீங்கள் வேலைக்கு போகிறபடியே போகலாம் காலையில் ஒரு ஒரு மணி நேரத்தில் நீங்கள் அந்த பூஜையை முடிச்சுட்டு நீங்கள் வேலைக்கு போகலாம் வேலைக்கு போடுங்க வாயில் தீய பேச்சு எதுவும் வராமல் பார்த்துங்க இந்த கெட்ட கெட்ட பேச்செல்லாம் வரக்கூடாது குடும்பத்தில் வந்து இந்த சண்டை கிண்டை இதெல்லாம் போட்டுக்கூடாது ஒரு இருபத்தோரு நாள் மட்டும் ப பத்தியை நல்லா வாசனையாக வாங்கி போய்விடுங்க அதேமாரி இருபத்தி ஓராவது நாளும் ஒரு வெள்ளித்தாயத்தில் இதையும் போட்டுருங்க இந்த இது வேறு எடுத்து அந்த வெள்ளித்தாயத்தில் போட்டு வெள்ளை குண்டுமணி இருந்தால் ரெண்டு வைங்க இல்லை நீங்கள் சாதாரண ஒரு குண்டுமணி ஏதாவது கருப்பு சேப்பு எங்கள் தமிழ் இருக்குதுல்ல அதையே கூட வைக்கலாம் வெள்ளை குண்டுமணி இருந்தால் வைங்க வெள்ளை குண்டுமணி பச்சை குண்டுமணி இது ரெண்டில் எது இருந்தாலும் வைங்க இதை நீங்கள் வச்சுக்கிட்டு இந்த தாயத்தை கட்டினத்துக்கு பிறகு அவ்வளோ அம்சமாக இருக்கும் போகிற இடம் சிறப்பாக இருக்கும் பொண்ணும் பொருளும் உங்களுக்கு நல்லா சேரும் இது ஒரு தனவசியத்துக்கு இந்த வசிய மந்திரம் ரொம்ப ஒரு உங்களுடைய முகம்லாம் ஒரு பொலிவாயிடும் இந்த சில பேர் வந்து நம்ம அழகே கிடையாது அப்படின்னு இருப்பாங்க இப்போ அவங்க இந்த இருபத்தோரு நாள் இது பண்ணிங்கன்னா அந்த உடம்புல உள்ள துருநாற்றம் முத கொண்டு போயிடும் அவங்கள்ட்ட அது இருக்காது இந்த இருபத்தோரு நாள் மட்டும் கொஞ்சம் இந்த மந்திரத்தை சித்தி பண்ணுறவங்க கொஞ்சம் ஒரு இருபத்தோரு நாள் மட்டும் இந்த சிகரெட்டு பீடி குடிக்கிறவங்க இந்த தண்ணி அடிக்கிறவங்க இதெல்லாம் வந்து அம்மாகிட்ட அது இருக்கக்கூடாது ஏன்னால் அது அதெல்லாம் முடிவு பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த இதில் இறங்க ஏன்னா இவங்களுக்கு இந்தமாரி அந்த இது பிடிக்காதுன்னு சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் சித்தி பண்ணிக்கிட்டால் அந்த இருபத்தி ரெண்டாவது நாள்லேருந்தே உங்களுக்கு ஒரு பத்து நாள்லேயே உங்களுக்கு பலன் தெரியும் இந்த தாயத்தை கட்டிகிட்டு போனீங்கன்னா போகிற இடமெல்லாம் சிறக்கும் இது வந்து ரொம்ப பேர் செஞ்சு பலன் பெற்றது மெயின் வந்து இங்கே யாரும் சங்கதாரண்யற்றினே யாரும் சொல்லலைன்னு நினைக்கிறேன் இவங்க வந்து ரொம்ப ஒரு பவித்திரமானவங்க அதாவது இப்போ மா மோகினின்னா இப்போ எதுக்கும் நம்ம இது பண்ணுறோம் போகிறோம் வரோம் இவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் கரெக்டானவங்க அதை வந்து கரெக்டாக பார்த்துங்க இந்த சித்துலாம் இதை வந்து நீங்கள் எந்திரம் வச்சு சித்து எடுக்க முடியாது ஏன்னா அது வந்து சித்துன்னும் போது அவ்வளோ நாள் எங்களால் இருக்க முடியாதுன்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க ஆனால் இருபத்தோரு நாள் இருந்தீங்கன்னா குடும்பம் நல்லாயிருக்கும் கணவன் மனைவி பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் தீர்ந்துடும் முடிஞ்சால் நீங்கள் வந்து இந்த இதை இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப ஒரு பெஸ்ட்டாக வேலை செய்யும் ஏன்னா சங்கதாரணி ஏற்றினீங்க அவ்வளோ ஒரு இதாக இருக்கணும் அதுதான் ஆனால் மல்லிகைப்பூ வேறாக இருக்கணும் அதை காப்பு கட்டி எடுத்துங்க காப்பு கட்டி எடுத்து பூஜையில் வச்சது இருபத்தோரு நாள் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் முதல் நாள் மட்டும் நல்லா இது வைங்க ம ரெண்டாவது நாளாக ரெண்டாவது நாள் ஏதாவது ஒரு வடையோ இனிப்பு வகையில் ஏதாவது ஒன்று ஒரு ஸ்வீட்டு ஒரு காரம் அப்படி வச்சு படைக்கலாம் அதே போல் லாஸ்ட்டு நாள் படையில் கொஞ்சம் நல்ல மாதிரியாக நல்லா படைக்கிற மாதிரி தலால் தழவாழலை விரித்து எல்லாத்தையும் இது பண்ண அந்த ஊடே வந்து வ அந்த பத்தி வாசமும் வாசமாக இருக்கணும் மல்லிகைப்பூ எப்போதுமே மாற்றி மாற்றி தினந்தோறும் மல்லிகைப்பூ வாங்கி வைங்க அம்மா கண்டிப்பாக உங்கள் முன்னாடி தோ வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா நீங்கள் இருக்கிறத பொறுத்து இருக்குது சங்கதாரணி அந்த எட்டினி ஏன்னா வந்து உங்களுக்கு பொண்ணையும் பொருளையும் அள்ளி போது நீங்கள் வந்து எவ்வளோ சுத்தப்பதமாக இருக்கீங்களோ கண்டிப்பாக ஒரு உங்கள் முன்னாடி தோன்றத்துக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த மந்திரத்தை சித்தி பண்ணால் போதும் ஏன்னா இது ரொம்ப இதில் எல்லாத்தையும் சொல்கிறேன் அவங்கவுங்க வந்து எப்படி செய்கிறாங்க என்னன்றது எனக்கு ஒரு இது சரி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்